இன்றைக்கு ஒரு டிக்ளரேஷன் நான் பேசுகிறேன். உங்கள் குடும்பத்துல உங்க பிள்ளையுடைய வாழ்க்கை குறித்து, நீ பலவீனத்தை குறித்தும் போராட்டத்தை குறித்தும் வேதனையை குறித்து அழுது கொண்டு இருப்பீர்களா? இன்றைக்கு இயேசு உங்களுக்கு பின்னே இருந்து உங்கள் கண்ணீரைகள் யாவையும் துடைக்கிறவர். அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் மரிக்கவில்லை, அவர் ஜீவிக்கிறார். அவர் ஜீவன் உள்ள தேவன். உங்கள் கண்ணீர்களை துடைக்கவே அவர் ஜீவிக்கிறார். பரிபூர்ணத்துக்குரியவர், எவ்வளவு பரிபூர்ணமானவர் பாருங்களேன். ஒரு கண்ணின் மரியாள் வயிற்றை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு கணவன் மனைவி என்ற யோசிப் என்கேஜ்மெண்ட் முடிச்சு மரியாளுக்கு கரெக்டான ஒரு துணையை ஏற்படுத்தின போது யோசிப் சொன்னாரு, ஐயோ வேண்டா, இவளை தள்ளிவிடலாமோ என்று நினைத்தாராம். ஆனால் வார்த்தை வந்தபோது அக்செப்ட் பண்ற, தேவன் பேசும்போது என்ன பண்றாரு, அக்செப்ட் பண்ணுகிறார். அப்ப அந்த பூர்ணத்துல அந்த கருவை சுமக்கிறாங்க, பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. பிரசவ காலத்துல அந்த பிள்ளையை பெற்றெடுத்தது மட்டுமல்ல, கரெக்டா 8வது நாளில அந்த குழந்தைய சிமியோன் கையில் வாங்கி பிரதிஷ்டை பண்ணுகிறார். அப்போ இயேசு ஜீவனுள்ளவர், அவர் ஒரு கணவன் மனைவியுடைய சம்மதத்தில் பிறக்கப்படவில்லை, அவர் தேவ ஆவியினாலே பிறக்கப்பட்டவர். அவர் தேவ ஆவியினாலே பிறக்கப்பட்டவரும் ஒரே பேரான குமாரனுமா இருந்தாலும், ஆனால் அந்த பிள்ளையும் பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்பதே ஒரு நிச்சயம். பாருங்க, அந்த குழந்தையை சிமியனுடைய கையில கொடுத்து பிரதிஷ்டை நடக்குது, பிரதிஷ்டை நடக்குது இல்லைங்களா? அவர் என்னதான் தேவகுமாரனா இருந்தாலும், நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, என்னதான் ஆண்டவர் உங்களுக்கு பிரத்யட்சமா இறங்கி பேசினாலும், உங்கள் ஆவிக்குரிய தகப்பன் கையில தான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்ற அந்த ஜீவ காற்றை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும் இதுக்கு? ஆமென். என்னதான் ஆண்டவர் உங்ககிட்ட இறங்கி உங்ககிட்ட முகமுகமாய் பேசினாலும், உங்களை ஆசீர்வதிக்க ஒரு ஊழியன் தேவை, உங்களை பிரதிஷ்டை பண்ணுவதற்கு ஒரு ஊழியன் தேவை, உங்கள் குடும்பத்தில் எல்லா விதமான நன்மைகளை எடுத்து பேசும்படி ஒரு ஜீவ சுவாசத்தை தேவன் ஊழியக்காரருடைய கையில் கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மற்றும் நல்ல விசுவாசத்துக்கு தகுந்த ஒரு ஆமைன் வரட்டும், உங்க ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த ஒரு ஆமைன் வரட்டும். பாருங்க, நல்ல டிரெஸ் தானே போட்டு நான் நல்ல ஆமைன் சொன்னேன். கள்ள கபட இல்லாத ஒரு ஆமைன் இருக்கும், பாத்துக்கிறீங்களா? ஆமென். உயிர்த்தெழுதல் என்று காண்பிக்க நமக்கு புது துணி அவசியமே இல்லை. ஏன்னா ஆண்டவர் வந்து அவர் நம்முடைய வஸ்திரத்தை புதிதாக்கல, நம்முடைய சரீரத்தின் மேனியை புதிதாக்கி இருக்கிறார், நம்முடைய உள்ளான ஆவியை புதிதாய் ஆக்கியிருக்கிறார். எத்தனை பேர் ஆமைன் சொல்ல முடியும்? என்னுடைய சரீரத்தை புதிதாய் மாத்தியிருக்கிறாரு, என்னுடைய ஆவியில ஒரு புதிய மாற்றத்தை தந்திருக்கிறார். இன்னொன்று என்ன தெரியுமா? சாவாமை அப்படின்னா நம்மளுடைய சரீரத்துக்கு மரணம் இருக்கு, நம்மளுடைய ஆவிக்கு சாவே இல்லை என்ற ஒரு நாள் தான் இந்த உயிர்த்தெழுதலினுடைய வல்லமையான நாள். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆமேன். இது ரொம்ப மகிமை, ஒரு நல்ல மகிமையான தேவ பிரசன்னத்தில் ஆண்டவர் செய்தார். பாருங்க, அந்த கொல்கத்தால சிலுவில அறியப்பட்டு, சிலுவையை சுமந்து, சிலுவையில ரத்தம் சிந்தி, சிலுவையில பாடு அனுபவித்து, சிலுவையில தன் ஜீவனை கொடுத்தார். ஆனா சிலுவைய தூக்கினே கல்லறைக்குள்ள போல, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, சிலுவைய அங்கே விடப்பட்டாச்சு, அவருடைய சரீரத்தை தான் எடுத்தார். காரணம் என்னன்னா, நீங்க சிலுவை சுமக்க தேவையில்லை, நான் சிலுவையை சுமந்து தீர்த்துட்டேன் என்று காண்பிப்பதற்கே சிலுவையை அங்கே நிக்க வச்சாச்சு. சிலுவையோடு கூட இயேசுவை அடக்கம் பண்ணியிருந்தார்னா, நீங்களும் சிலுவை சுமந்திருக்கணும், நானும் சிலுவையை சுமந்திருக்கணும். சிலுவை மரத்தை அவர் கல்லறைக்கு கொண்டு போல, அவரை கல்லறைக்கு கொண்டு போனது அவருடைய சரீரத்தை. கமான், எத்தனை பேர் ஆமேன்றீங்க? அவருடைய சரீரம். இப்ப அவருடைய சரீரம் கல்லறைக்குள்ள போச்சு. இப்ப கல்லறைக்குள்ள போகும்போது காயப்பட்டிருந்தது, சரீரம் கிழிக்கப்பட்டிருந்தது, விழா குத்தப்பட்டிருந்தது, தலை மேல அந்த முள் கிரீடம் சுமக்கப்பட்டு தலை பகுதியிலெல்லாம் காயம் இருந்தது, கால் பகுதியில காயம்,
கைப்பகுதியில காயமா இருந்தது, அடிக்கப்பட்டு ஒரு துளி ரத்தம் இல்லாம மனுஷனுடைய நிலைமை ஒரு பார்க்கவே சகிக்க கூடாத அளவுக்கு இருந்த அந்த சரீரம் கல்லறை என்ற ஒரு மரண குகைக்குள்ள அந்த பாடி போகும்போது, மூன்றாவது நாள் அதே கல்லறையின் கல் திறக்கப்படும் போது அவர் போன பாடியாய் திரும்பி வரவில்லை. அவருடைய சரீரத்தில் ஒரு காயம் இல்லை, அவருடைய கைகளில் ஒரு காயம் இல்லை, அவருடைய தலையில ஒரு காயம் இல்லை. இழந்த ரத்தத்தை திருப்பி ரீப்ளேஸ் பண்ணிக்கிறாரு. கமான், இழந்த ரத்தம் திருப்பியாய் கூட, கமான், இழந்த ரத்தம் திருப்பியாய். அப்ப என்ன மீனிங்னா, உங்களுக்காய் சிந்தின அந்த ரத்தம் இப்போ திருப்பி அவருடைய சரீரத்துல வருது. அப்படின்னா அது அவருடைய ரத்தம் அல்ல. இன்றைக்கு ஜீசஸ் இமானுவேல் சபையில இந்த உயிர்த்தெழுதின் ஆராதனையில வந்திருக்கிற உங்க பாடியில இருக்கிற எல்லா பிளட்ஸும் அவருடைய பாடியில ஒரு ரீப்ளேஸ். கமான், கைய தட்டி நல்லா பிளஸ் சிஸ்டர், நல்ல கைய தட்டி ஆமென். யாருடைய ரத்தம் ரீப்ளேஸ்? உங்களுடைய ரத்தம். உங்களுக்காய் சிந்தின அந்த ரத்தம் கல்லறைக்குள்ள போகும் போது, அந்த கல்லறைக்குள்ள வைக்கும் போது பிளட்டே இல்லை. ஏன்னா கடைசி துளிய கூட ஒருவர் விலாவில குத்தி தண்ணீரும் ரத்தமும் வழிந்தது. பாடியில பிளட்டே இல்லை, ஃபுல் ட்ரை, ஒரு ட்ராப் பிளட் இல்ல, ஃபுல் ட்ரை. எல்லா இடமும் கிழிக்கப்பட்டது, எல்லா இடமும் கிழிக்கப்பட்டது. ஆனா உயிர்த்தெழும் போது அவர் பிளட் இல்லாம எஞ்சிக்கல. கமான், பிளட் இல்லாம எஞ்சிக்கல, பிளட்டோட தான் வெளியே வராரு. கமான், எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிளட்டோட தான் வெளியே வராரு. ஆமென். அவர் பிளட்டோட, யாருடைய பிளட்டா இருக்கும் எனக்கு நல்லா தெரியும், அது பாஸ்டர் சாம்சனுடைய பிளட்டு தான் அவருக்குள்ள. இல்ல இல்ல இல்ல, நீங்க சொல்றீங்க, இல்ல இல்ல, என் பிளட்டு தான் அவருக்குள்ள. எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும், என்னுடைய ரத்தமும் அவருடைய ரத்தத்துல? கமான் 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 கமான், என்னுடைய ரத்தமும் அவருடைய பாடியில இருக்கு. கமான், என்னுடைய ரத்தம் அவருடைய பாடியில இருக்கு. அவருடைய பாடியில இருக்கிற ரத்தம் எனக்குள்ள இல்ல, எனக்கு மேலேயோ இருக்கு, எனக்குள்ளேயோ இருக்கு, அது என் பிள்ளைக்குள்ளேயோ இருக்கு, என் பிள்ளையின் பிள்ளைக்குள்ளேயோ இருக்கு. ஒரு 20 செகண்ட் நல்லா கரங்களை தட்டி, நல்லா 20 செகண்ட். அவருடைய சரீரத்தில் இருக்கிற அந்த ரத்தம் உங்களுக்குள்ள, உங்களுடைய ரத்தம் அவருக்குள்ள. எஸ், அவருக்குள்ள இருக்கிற எத்தனையோ லிட்டர் பிளட்ல ஒரு டிராப் ஆஃப் ரிவைவல் சபை இது இருக்கும். கமான் கமான், எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். அவ்வளோ நல்லவர் பாருங்க, அவ்வளோ நல்லவர். நான் சொல்றேன், நீங்க இந்த பூமியில அவர் உயிர்த்தெழுதலின் மகிமையை பார்க்கணும்னா, இந்த பூமியில அந்த உயிர்த்தெழுதலினுடைய வல்லமையை நீங்க பார்க்கணும்னா, அந்த உயிர்த்தெழுதினுடைய ஆசீர்வாதங்களை பார்க்கணும்னா, உங்க பிளட்டை பார்த்து சொல்லுங்க, இந்த பிளட் ஸ்பிரிட்டா, ஐ மீன் ஸ்பிரிட் ஆவியா கன்வே ஆகணும். எப்போ இந்த ரத்தம் ஆவியா அப்படின்னா வார்த்தையா, வார்த்தையா எப்போ இது மாறுகிறதோ அப்பவே நம்முடைய வல்லமைகள் நமக்குள்ள அதிகரிக்கும். அது தேவன் கிறிஸ்துவினுடைய வல்லமை. ஆமென். எடுத்துக்கொள்ளலாம் யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 20 அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆறாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்ட விசுவாசத்தின் என்கின்ற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாம இருந்தார்கள். போனார்கள் கல்லறையின் அருகே வெளியே நின்று
அழுது கொண்டு இருந்தாள். அப்படி அழுது கொண்டு இருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள் பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டில் இருந்த இடத்திலே வெள்ளையாடை தரித்தவர்களாய் இரண்டு தூதர்கள், தலைமற்றில் ஒருவனும் கால்மாற்றில் ஒருவனும் உட்கார்ந்ததை கண்டால் அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரியே நீ ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவர் வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை, இப்ப யாருக்காக இயேசு வந்தார், உயிர் தெழுந்தார் அப்படின்னா, இப்ப இயேசு அந்த கல்லறையில இல்லை, எடுத்துன்னு போய்விட்டாங்க. அவருடைய சரீரத்தை எங்க எடுத்துன்னு போய்விட்டாங்களோ, ஒருவேளை ஏரோது எடுத்துட்டு போயிருப்பாரா, ஒருவேளை அங்க இயேசுவுக்கு விரோதமாய் பேசினவர்கள் எடுத்துன்னு போய்விட்டார்களோ. அவருடைய சரீரம் மகிமையான சரீரம், அவருடைய சரீரம் வல்லமையான சரீரம், அவருடைய சரீரம் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்த சரீரம். சரீரம் இல்ல, அழுறா, அழுதுட்டே இருக்கா. இப்ப இயேசு அழுகிற அந்த ஸ்திரீக்கு பின்னாடிதான் நிற்கிறார். என் ஆண்டவர், இன்றைக்கு ஒரு டிக்ளரேஷன் நான் பேசுகிறேன், உங்க வாழ்க்கையில, உங்க ஜீவியத்துல, உங்கள் குடும்பத்துல, உங்க பிள்ளையுடைய வாழ்க்கை, உன் பிள்ளையுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையை குறித்து, நீ பலவீனத்தை குறித்தும் போராட்டத்தை குறித்தும் வேதனையை குறித்தும் அழுது கொண்டு இருப்பீர்களா, இன்றைக்கு இயேசு உங்களுக்கு பின்னே இருந்து உங்கள் கண்ணீர்கள் யாவையும் துடைக்கிறவர். அவர் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் மரிக்கவில்லை, அவர் ஜீவிக்கிறார், அவர் ஜீவன் உள்ள தேவன். உங்கள் கண்ணீர்களை துடைக்கவே அவர் ஜீவிக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைக்கவே அவர் ஜீவிக்கிறார். நமக்குள்ள ஒரு அழுகை இருக்கு. நான் நேசித்தது ஒண்ணு, நான் என் கண்ணு பார்க்கிறது ஒண்ணு. நல்லா யோசிங்க, ஸ்திரீ அழுறார். இப்ப இயேசு எங்க போயிருந்திருப்பாரு அப்படின்னா, அவர் பிதாவிடத்தில் போயிட்டு இருக்காரு. பிதாவுக்கு தன்னை காண்பிக்கும்படி, ஒப்பு கொடுக்கும்படி. இப்போ என்ன எடுத்துக்கினீங்கன்னா, நான் ஒருவேளை அப்படி மரித்து நான் தேவனை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தேவனிடத்துல போய் கொண்டு இருக்கும் போது, என் மனைவி கீழே இருந்து அழுதுநேகிறாங்க, தேம்பி தேம்பி அழுறாங்க. அவர் இருக்கும் போது மஞ்சா கலர் புடவை வாங்கி கொடுத்தாங்களே, எதோ சொல்லி அழுகுறாங்க, நல்லா என்ன பாத்துக்கினாரு, எதோ சொல்றாங்க, என்னை எப்படியெல்லாம் வாழ வச்சாரு, என்ன எப்படியெல்லாம் நடத்தினாரு, என்னை எங்கேயோ விட்டுக்கல, என்னை கௌரவமா வச்சாரு, அழுகுறாங்க. அழாத விடுமா, அதையா அழுகுற. அழுகுறாங்க எங்க சபையார், அழுகுறாங்க பாஸ்டர் நல்லா பேசுவாரு, நான் கொஞ்சம் திட்டுவாரு, கொஞ்சம் கவுச்சுக்குவாரு, ஆனால் நல்லா பேசுவாரு. எங்கள் அப்பா அவரு பாஸ்டர் அப்பாவை பார்க்கல, எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவரு இல்லை, எனக்கு திருமணம் பண்ணி வச்சார் இல்லை, எங்கள் ஆயாவை நல்ல அடக்கம் செஞ்சார் இல்லை, எங்களுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ்க்கு வழிகாட்டினார் இல்லை, இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், இன்னைக்கு ஒரு நல்ல வழிகளை காமிச்சார் இல்ல, மாசத்துக்கு ஒரு சண்டே சபைக்கு வந்தாலும் மூணு சண்டே கேள்வியே கேட்க மாட்டாரு, இப்ப இல்ல இல்ல. ஒரே ஆள நான் மேல போய் நிக்கிறேன், ஜும்னு போய் நிக்கிறேன், அப்பாவை பார்க்கணும். நானு போயின்னோ ஃபர்ஸ்ட் சேர புடிச்சு, அப்பா ஆண்டவரே ஒரு நல்ல கம்பளி நான் கொடுங்க, கொஞ்ச நேரம் தூங்கி ஏஞ்சிக்கிறேன். இந்த பூமியில பல பாடு, பல பேர் முதுல குத்துனாங்க, பல பேர் அவமானப்படுத்தினாங்க, பல பேர் கேலி பண்ணாங்க, பல பேர் அசிங்கப்படுத்தினாங்க, பல விதமான பாடு.
நான் உங்ககிட்ட வரேன், உங்ககிட்ட வரேன், உங்ககிட்ட வரேன். சந்தோஷத்திலேயே ஜுயின்னு இப்படி கை நீட்டினே போயிருப்பேன் நான், சூப்பர்மேன் மாதிரி ஜுயின்னு போயின்னு இருந்திருப்பேன். ஆனா நான் சந்தோஷமா அவரை பார்க்கணும், அவருடைய முகத்தை பார்க்கணும், போயிட்டே இருப்பேன், போயிட்டே இருப்பேன். உங்க கண்ணீரை திரும்ப மாட்டேன். என் மனைவி அழுதா கூட வரமாட்டேன். இல்லை இல்லை, நீ கொஞ்சம் அழுது, சீக்கிரம் வந்துருமா, நான் போறேன். நீங்க மூணு பிள்ளைங்க, ஜோனாவுடைய பேர பையனை மொத்தம் தூக்குனேன், ஜேடனுடைய பையனை தூக்குனேன், கென்னித்தோடைய பையனை தூக்கலையே, அப்போ அவ்வளோ வருஷம் நீ வாழுவேன், அப்போ அவ்வளோ வருஷம் நீ உயிரோட இருந்து எங்களை கொடுமை கொடுத்து நாங்க சொல்லாததோ நாங்க செய்யாததோ நீ ஏன் சொல்லி 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 எங்களை கொடுமை கொடுப்ப. அப்ப ஜேடன் புள்ளனா நீ இன்னும் ஒரு 50 வருஷம் வாழ்றது முடிவு பண்ணிட்ட அப்படின்றீங்க. என் மனைவியுடைய கண்ணீருக்கும் யாருடைய கண்ணீருக்கும் நான் கீழே வரவே மாட்டேன். ஏன்னா நான் அப்பாவை பக்கம் ஜும்முன்னு போயின்னு இருப்பேன். ஆனா இயேசு இருக்கிறார் பாருங்க, அதாங்க கடவுள், அதான் கடவுள். இயேசு இருக்கிறார் பாருங்க, பிதாவை நோக்கி போயிட்டு இருந்தவர் இந்த ஸ்திரீனுடைய கண்ணீர் மரியாளுடைய அழுகைய பார்த்து நீங்க இப்படி சொல் நினைங்க, விசுவாசிகளாகிய உங்களுடைய கண்ணீரை பார்த்து பிதாவை யா அப்பா பிதாவை கூட நான் அப்புறமா பார்த்துக்கிறேன், அழுது கொண்டு இருக்கிற என் பிள்ளைய முதலாவது பார்க்கிறேன்னு தாங்க பிதா கிட்ட போவாம இயேசு திரும்பி கீழே இறங்கி மரியாளே. அம்மா எவ்வளோ அன்பு பாருங்க, எவ்வளோ அன்பு. நானும் வரவே மாட்டேன், ஆனா இயேசு இவள் அழுகிறாள், இவள் அழுது கொண்டு இருக்கிறாள், இறங்குறாரு. ஏற்கனவே 33 ஆண்டு ஊழியம், 3 ஆண்டு பாடு, 3 ஆண்டு கஷ்டம், அடி, வேதனை, துக்கம், துயரம், எல்லா ஜனங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் செய்து முடித்தவர் ஒரு கண்ணீருக்கு பரலோகத்துக்கு போகாம ஆண்டவர் திருப்பி பூமிக்கு இறங்குவார்னா, உன் அழுகைக்கும் உங்கள் துக்கத்துக்கும் உங்கள் வேதனைக்கும் என் தேவன் விடுவிக்கிற வல்லவர். அதாங்க அவருடைய உயிர்த்தெழுதல், அதான் அவருடைய உயிர்த்தெழுதல். அவர் அழுகிறத பார்க்கிறார். இப்ப இந்த அம்மா என்ன நினைச்சுங்குது, தோட்டக்காரு, இந்த மாதிரி நினைச்சுன்னு இவரு தோட்டக்காரு, ஏன் தோட்டக்காரு அப்படின்னு நினைச்சுன்னு நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இயேசுவை பார்த்தோன்னே இந்த அம்மா கண்டுபிடிச்சிடும் ஜீசஸ்க்கு என்ன மாதிரி ஒரு லாங் இயர், இவ்வளவு தூரம் இருக்கும். இப்போ இவ்வளவு தூரம் ஏறு வச்சுன்னு கொஞ்சம் காத்துல இருந்தாலே எப்படி இருக்குவாங்க, அவங்க அச்சு போட்ட தொடப்ப குச்ச மாதிரி இருப்பாங்க, புரியுதா? இப்போ ஒரு அம்மாவுடைய கண்ணீர் மேல போயிட்டு இருக்கிறாரு, இந்த அம்மாவுடைய கண்ணீருக்கு கீழே இறங்குறாரு பாரு. காத்துனால அவருடைய வஸ்திரமும் அவருடைய முடியும் கழிஞ்சு இப்படி நின்ன உடனே, தோட்டக்காரரே தோட்டக்காரரே அவருடைய பாடியை நீ பாத்தியா? உங்களை பார்க்கறதுக்கு அவர் எந்த நிலைமையிலையும் இறங்கி வரக்கூடிய, எந்த லெவல்ல வேணாலும் அவர் என்ன பண்ணுவாராம், இறங்கி வருவார். தள்ளலாம் நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், ஏற்கனவே வீட்டுல காலவர் ரெடியா இருப்போம். இங்க வந்து ஃபங்க்ஷன் ஹால் கிட்ட வந்து பஞ்சநாளுடைய டோரை தேட மாட்டோம், அங்க எங்க கண்ணாடின்னு தேடின்னு இருப்போம். அதுல பக்கத்துல கார் இருந்துச்சுன்னா வேற லெவல், அந்த கார் கிட்ட போய் இது எப்படிக்குது பிளவுஸ், இது எப்படிக்குது மயில், இது எப்படிக்குது குச்சி, முன்னாடி முடிய ஆட்டுறது, தலையை ஏற்கனவே காலவர் வீட்டில் தான் பண்ணேன், இப்ப இறங்கிட்டோம் என்ன பண்ற, அதை பண்ணிட்டு திருப்பியா நீ அங்க போகும்போது ஒரு இடத்தை தேடுவோம் பாரு, மேக்கப் போட்ட பிறகு சில்லுன்னு ஏன் ஐஸ் கேக்கு பிளம் கேக்கா மாறிடும்,
ஐஸ் கேக் என்னவா மாறிடும்? பிளம் கேக்கா மாறிடும். அப்ப நீங்க சொல்லுவீங்க, நான் எத்தனை வந்து இந்த ஐஸ் கேக் ரெண்டு வரல பிளம் கேக் மேக்கப். இப்போ எல்லாம் முடிஞ்ச பிறகு, எல்லாம் முடிஞ்சிருக்கும், எல்லாம் முடிஞ்சிருக்கும். இப்போ கேமராமேன் சொல்வார், இது ஃபேமிலி ஷூட்டுங்க, எல்லாம் வாங்க அப்படின்னு. ஃபேமிலி ஷூட்டா? இரு சார் வரேன். அந்த அம்மா ஒரு பேகை எடுத்துக்கின்னு கொஞ்சம் உள்ளே போவாங்க, பார்த்தா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வந்த மாதிரியே வருவான். அந்த டிவிடியை ரீவன் பண்ணி போட்ட மாதிரியே இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லா பொருளும் அந்த பேக்கில் தாங்குது. ஏசு பாருங்க, இப்போ நான் சொல்கிறேன், நிறைய பேர் அர்ஜென்ட்டுன்னு ஃபோன் பண்ணால் கூட ரெடி ஆகிட்டான் வெளியே வருது. ரொம்ப அர்ஜென்ட்ப்பா தம்பி, ஆக்சிடென்ட், கீழே உழுதுட்டுக்கிறேன், வந்துட்டேன் வந்துட்டேன், என்ன போட்டுன்னுக்கிறேன், இதை சாக்ஸ் போட்டுன்னு, வந்துட்டேன் வந்துட்டேன், என்ன போட்டுன்னுக்கிறேன், ஷூ லேஸ் போட்டுன்னு, டே உயிருக்கு போராடிங்கிறேன்டா, சீக்கிரம் வா, கையை பிடிச்சி தூக்குங்க. நான் அவசரத்தில் தூக்குறதுல இரு இரு தூக்குறேன், இரு இரு தூக்குறேன். மிஸ்டர் சேமியா முன்னாடி வந்து வந்து போகுது. அவசர அர்ஜென்ட் கூட என்ன இல்லை மேக்கப். ஆனால் இயேசு எப்படி வந்தார் பாருங்க, ஏற்கனவே அடி, ஏற்கனவே எல்லாம் ஆயிடுச்சு, எல்லாம் முடிச்சுட்டு கம்ப்ளீட். திருப்பி அவர் இறங்கணும்ன்றது இல்லை, அவர் அப்பாவை பார்க்கணும். அவர் சொல்றாரு, மரியாள் தொடவரமே தொடாதே, இன்னும் நான் என் பிதாவின் இடத்தில், என்ன தொடாதே, டோன்ட் டச். இப்ப எதுக்கு ஆண்டவர் வந்தீங்க? உன் கண்ணியே, உன் கண்ணியே, நீ அழுதவர், நீ அழுதவர், நீ அழும்போது என்னை உருவாக்கி என்னை இந்த பூமிக்கு அனுப்பின என் பிதா என் கண்ணுக்கு தெரியல, உன் கண்ணீர்ல நீ அழுது வேதனைகிற யுவர் ஃபேஸஸ், உங்களுடைய முகம் போய் என் கண்ணுக்கு முன்னாடி வருது. உள்ள நல்ல தேவன், உள்ள நல்ல தேவன். மா அப்பா காணுமா, போட்டோ விடுறான் அந்த ஆளு. உலகம் எப்படி மாறி இருக்கு, உலகம் எப்படி மாறி இருக்கு. எனக்கு லீவ் இல்ல, எனக்கு வேலை. எப்போ வைஃப்க்கு லீவோ அப்ப கணவனுக்கு 18 மணி நேரம் வேலை இருக்கும். ஃபீலிங்ஸ் யாருக்குமே அந்த அன்பில் இல்லை. நம்ம தேவனுக்காக என்ன செஞ்சோம், என்னத்தை நம்ம கொடுத்தோம், ஆனால் அவருடைய ஃபீலிங் பாருங்க, ஒரு கண்ணீர், ஒரு கண்ணீர். அவர் இறங்கி அவர் வாய்ஸ் கொடுக்கிறார். என்ன வாய்ஸ் கொடுக்கிறாரு வாசிங்க அப்படியே. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள், அவர் தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா நீங்க அவரை யாராவது எடுத்துட்டு போனது தோட்டக்காரரு, நீங்க எதனா பாத்தீங்களா, அவர் வைத்த இடத்தை ஏதாவது கொஞ்சம் காமிய மூஞ்சி பாத்துறேன், அவர் என்கிட்ட பேச மாட்டார் தெரியும், அவருடைய ஆக்சன் இருக்க தெரியும், அவர் பெரிய பாடி தான், ஆனா அவர் பாடி இருக்குன்றத மட்டும் நான் பாத்துறேன், எங்கேயாவது இருந்தா சொல்லுங்களேன், நான் போய் அந்த பாடியாவது நான் டச் பண்ணி பாக்குறேன். அப்புறம் இயேசு அவளை நோக்கி, மரியாளே, மரியாளே. இப்ப இந்த வாய்ஸ் இவ புரிஞ்சுக்கிறா, உடனே சொல்றா பாருங்க, அவர் திரும்பி பார்த்து, ரபி போதகரே, அதுக்கு போதகரே என்ற அர்த்தம். உடனே திரும்பறா, இப்ப தோட்டக்காரரா பார்த்தா, அவரேதான். எப்படி பார்த்தா, தோட்டக்காரர். எப்படி தோட்டக்காரரா மாறினாரு, ஸ்பீட். நம்மளை பார்க்கறதுக்கு அவர் பிதாவுக்கிட்ட போகிற வழியில அவர் இறங்கின போது அவருடைய முடி கழிஞ்சது, அவருடைய வஸ்திரம் கழிஞ்சது. அவர் தலையுடைய முடிய பார்க்கல, வஸ்திரத்தை பார்க்கல, உங்கள் கண்ணீரை பார்க்கிறவர் இயேசு. இன்னைக்கு மனுஷன் ஆப்போசிட், தன்னை எல்லா விதத்திலும் சரி செஞ்சுதான் ஒருவன் நம்மளை பார்க்க வருவான். ஆண்டவர் தன்னுடைய நிலைமையை பார்க்கல, நம்மளுடைய நிலைமையை பார்க்கறதுக்காக தான்
என் ஆண்டவர் உயிரோடு கூட எழும்பினார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப உயிரோடு கூட எழும்பின உடனே மரியாளே, வாய்ஸ் சத்தத்தை கேட்ட உடனே பொதுகரே பொதுகரே, எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? எத்தனை பேர் புரியுது? இதுல இருந்து இன்னொன்று காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். நம்ம தேவனிடத்துல பேசணும், நம்ம தேவனிடத்துல பேசணும், நம்ம தேவனிடத்துல பேசாம அவருடைய சத்தத்தை நம்மளால கேட்க முடியாது. நம்ம பேசணும், நம்மளுடைய நிலைமைகளை பேசணும், நம்ம சூழ்நிலைகளை பேசணும், நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட ஷேர் பண்ணணும். நீங்க யாருக்கிட்ட மனுஷனை நம்பி சொல்லி பாருங்க, மினிமம் ஒரு அஞ்சு பேர்கிட்ட அவன் ஷேர் பண்ணிடுறான். இப்ப கெட்ட செய்திய பரப்பிட்டு கீழே ஒரு கவுண்டர் போட்டுருவாங்க, ஷேர் திஸ் வீடியோ. அந்த வீடியோல சபையை குறித்து தவறா இருக்கும், யாராவது ஊழியக்காரை குறித்து தவறா இருக்கும், ஏதாவது ஒரு குடும்பத்தை குறித்த தவறான காரியம் இருக்கும், ஆனா ஷேர் த வீடியோ. இதெல்லாம் ஷேர் பண்ணாதீங்க, இதெல்லாம் ஷேர் பண்ணாதீங்க. நீங்க ஷேர் பண்ண வேண்டிய பேர் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர் உங்களுக்கு முன்னாடி, அவர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் உங்கள் கண்ணீரை துடைத்தது மட்டுமல்ல, உங்களுக்கு ஆன்சர் பண்றார், ஆன்சர் பண்றார். மரியாளே மரியாளே, இவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்திருக்கும் அந்த அம்மாவுக்கு, இவ்வளோ சந்தோஷம் வந்திருக்கும். அந்த சந்தோஷத்தை உங்க மேல நான் பேசுறேன், உங்கள் மேலே நான் பேசுகிறேன். உங்கள் கண்ணீரெல்லாம் மாறி, உங்கள் கவலையெல்லாம் மாறி, உங்கள் துக்கங்கள்லாம் மாறி, சந்தோஷத்தோடு கூட நீங்கள் என்ன பண்ணணும்? அவரிடத்தில் பேசணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? கல்லறையில் அடிக்கப்பட்ட சரீரமாக போனார், பிளட்டே இல்லாமல் போனார், பிளட்டோடு ஒரு காயம் இல்லாமல் வெளியே வந்தார். சிலுவைய வெளியே தான் வச்சுட்டு பாடி மட்டும் தான் கல்லறைக்குள்ள போச்சு. நீங்களும் உங்கள் சிலுவைய வெளியே, இயேசு வச்சிருந்து தான் நீங்க சுமக்க தேவையில்லை. நிறைய பேர் நீங்க சிலுவையை சுமந்துட்டு இருக்கீங்க, இல்ல அவர் வெளியே வச்சு தோட்டத்துக்குள்ள வந்தார், தோட்டம் என்ற சபைக்குள்ள வந்தார். ஆமென். இந்த சபைக்குள்ள வரும்போது, சபையை விட்டு வெளியே போகும்போது ஒரு காயம் இல்லாமல், ஒரு தழும்பு இல்லாமல், ஒரு பெரிய மறுரூபத்தோடு கூட எப்படி வெளியே போனாரோ, இந்த உயிர்த்தெழுதல் நாளில் உங்கள் காயங்கள் எல்லாம் மறுரூபத்தோடு கூட உங்களை வெளியே கொண்டு போய் அந்த மகிமையின் பிரசன்னத்துக்குள் உங்களை வைத்து உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறாராக. ஆமென். அப்படியே எழுந்து நிற்கலாமா? அப்படியே எழுந்து நிற்கலாமா? Thank you, Lord. Thank you, Jesus. எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேருக்கு இந்த செய்தி புரிந்தது? அவர் உயிர்த்தெழுந்தார், அதை நம்ம பார்க்குறோம். ஆனால் மரியாள் இயேசுவை சந்தித்த ஒரு சம்பவம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப அருமையான சம்பவம். அதை நிறைய தடவை நம்ம பார்க்கறது இல்லை. ஏன் வந்தார், ஏன் தோட்டக்காரர் மாதிரி தெரிஞ்சார்? தேவன் அவ்வளவு நல்லவர் பாருங்க, ஆண்டவர் அவ்வளவு நல்லவர். இந்த உயிர்த்தெழுதலின் மகிமை, இந்த உயிர்த்தெழுதலினுடைய ஆசீர்வாதம், இந்த கண்ணீரை துடைக்கிற தேவன், அவர் நித்தமும் உங்களோடு கூட இருக்கிறார். மரித்தேன், சதா நாட்கள் நான் உயிரோடு கூட இருக்கிறேன், நான் உயிரோடு கூட இருக்கிறேன். இந்த உயிரோடு கூட இருக்கிற தேவனுக்கு நன்றி சொல்ல கரங்களை உயர்த்தி, இந்த நாளில் ஆண்டவரே, நீங்க தகப்பனை பாராம, பிதாவையே பாராம, ஆண்டவரே எங்களை நோக்கி பார்த்தீங்களே, எங்க மேல இவ்வளோ அன்பா, எங்க மேல இவ்வளோ பாசமா இருக்கு ஆண்டவரே. உங்க நாம மகிமைப்படுத்து, உங்களுடைய பலமான கரத்துல இந்த ஆராதனை விட்டு கொடுக்குறேன் நல்ல பிதா. ஆமென். Bless you all. God bless you.